the center. At any point of moment, எல்லா சமயத்திலும் யாரோ ஒருத்தரா இருந்துட்டே இருக்கும். ஏன் இருக்கும்னா பின்னாடி பின்னில இருந்து ஒண்ணு ஏதோ ஒண்ணு அங்க வந்து நிக்கிறது, ஒவ்வொரு செகண்ட்லயும் வந்து நிக்கிறது. நுட்பமா புரியுதா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா? இதுதான் மறைப்பு. பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது தான் மறைப்பு. சீக்கிரா சீக்கிரே தான் ப்ராப்ளம். ஷார்ட்டுக்கு ப்ராப்ளம் சீக்கிரே, பிகாஸ் சீக்கிரே இந்த ஷார்ட். தேடுபவன் தான் தேடப்பட்டவனும் தேடப்படும் பொருளும். தேடுபவன் தான் பிரச்சனையே, அவன் தான் இடைவிடாம பண்றான். ஏன்னா சாதாரண பௌதிக வாழ்க்கை மாதிரி இங்கேயும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அவன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான், உடனே ஏதாவது ஒரு மெத்தட், ஏதாவது ஒரு செட் ரூல்ஸ், தனக்கு தானே சர்டன் டிசிப்ளின். என்ன செய்தல்லையே மனம் மனம் மனசுக்கு ஒர்க்கிங் மெத்தடாலஜி எப்படின்னா பி சம்திங் ஆர் அதர், டோன்ட் பி கிடையாதுங்க. புரியுதா? திங்கிங்கே எப்படி தெரியுமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? எப்படி வந்து ஓயாம நடக்கிறோம், போறோம், அங்க போறோம், இங்க போறோம், ஒரு போன்ல பேசுறோம், அதாவது இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் தான் எல்லாம் மாறிடுதுல்ல, அந்த மாதிரி திங்கிங்கும் மாறிடுது. ஸோ திங்கிங் மூலமா சைக்கலாஜிக்கலா எல்லாத்தையும் அப்ரோச் பண்றவனும் ஓயாம வந்து மெக்கானிக்கலா உற்பத்தி ஆகிட்டு இருக்கான். ஸோ டூயிங் திங்கிங் ரெண்டும் ஒன்னா இருக்கு, திங்கிங்கும் டூயிங் மாதிரியே இருக்கு. குழந்தைக்கு பாடம் சொல்லி தரும்போது கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி தேங்கி நிற்குது, அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியல. ஸோ மெத்தடை மாற்றணும் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். மெத்தடை புரிஞ்சிருந்த உடனே எப்படி சொல்லி கொடுக்கணும்ன்ற மெத்தட் நம்ம புரிஞ்சிருந்தோன்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் உனக்கு ஏற்றாம நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு மெத்தடில் ஆரம்பிக்கிறோம்ல. அந்த மாதிரி ஆன்மீகமும், அதாவது மைண்டை தாண்டதையும் மைண்டு நோன்குள்ள கொண்டு வந்து தனக்கு தெரிஞ்சதுக்குள்ள ஒரு மெத்தட்குள்ள கொண்டு வரணும்னு பார்க்குது. வழக்கம் போல அதே வியாபாரம். இங்கதான் நம்மளுடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? பணிவு, அதான் கிவிங் அப், கிவிங் அப், விட்டு கொடுக்கறது, தியாகம் பண்றது. அதாவது மெத்தட் ஒண்ணுமே கிடையாது, நோ சீக்கிங் நத்திங், நான் டூயிங் மோட் கம்ப்ளீட்டா. பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு அப்படின்னு சொல்வாருல்ல கருத்தர். இதுக்கு ரெடி ஆகலைன்னா வெளி உலக வாழ்க்கையை கொடுத்து அதை தியாகம் பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, நூறு காரியத்தில் ஈடுபடு, ஒழ, அப்புறம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பட வைக்கிறது. புரியுதா? இது எதுக்கு உள்ள சைலன்ஸ், சைலன்ஸ் வருது. தன் அருகில பேசாம உட்கார்ந்துன்றதுக்கு ஒரு சைலன்ஸ் வருது. ஒரு ஒரு போக்கிரி குழந்தைய, அதாவது எல்லா குழந்தைகளும் நாட்டியா இருக்கும் இல்லையா, ஒரே விஷமம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகளா இருக்கும். அதை கவனிச்சுக்கிறதுன்றது என்ன? ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிறதுன்றது என்ன? நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க, நாலு மணி நேரம் நாங்க இருக்க மாட்டோம், கொஞ்சம் பார்த்து இந்த அர்ஜென்ட்டா எமர்ஜென்சி நாங்க போறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ். ஒரு பையனை, ஒரு மூணு நாலு வயசு பையன், அவனுக்கு இப்ப நடக்க தெரியும், ஓட தெரியும், கேட்டை திறக்க தெரியும், என்ன வேணா பண்ணுவான். அவன் ஹைட்டுக்கு விருதுன்னு ஏறிடுவான், டேபிளில் ஏறிடுவான், இதில் ஏறிடுவான், ஃப்ரிட்ஜில் ஏறிடுவான், கேட்டை திறந்துடுவான், ஒரு செகண்ட் அசந்தான் இது விடுவான். இப்போ அவனை பார்க்கக்கூடாதுன்னா எப்படி பார்த்துக்கணும்? திஸ் இஸ் த சேம் ஸ்டேட் தியானத்தில் இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு பெரிய விஷயம் வந்து பெருசு ஒண்ணு இருக்கு, பெருசு ஒண்ணு இருக்குன்னு எல்லாம் சயின்ஸ் கூட இப்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. விஞ்ஞானம், இன்றைய பௌதிக விஞ்ஞானம், குவாண்டம் மெக்கானிக்ஸும் குவாண்டம் பிசிக்ஸும் ஓலமிட்டு சொல்லுது. எஸ்